திருவாசகத்திலே ஒரு பாடல் இப்படி தொடங்குகிறது. நான் ஆர், என் உள்ளம் ஆர், ஞானங்கள் ஆர், என்னை யார் அறிவார், மாணவர் பிரான் என்னை ஆண்டிரனே. நான் ஆர், என் உள்ளம் ஆர், ஞானங்கள் ஆர், என்னை யார் அறிவார், மாணவர் பிரான் என்னை ஆண்டிரனே என்பதனாலே தமிழறிஞர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். என் வாழ்முதல் ஆகிய பொருளாக விளங்கும் அரமணைச் சேர்ந்தவர்களுக்கு வணக்கம். கம்பன் கழகத்தின் செயல், ராமாயண பேராளி, பட்டிமண்டப பராமசன், நண்பர் ராஜா ஆகியோருக்கு என்னுடைய வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வையின் பார்வையில் கல்வி என்னும் தலைப்பிலே யாழ்ப்பாணம் ஆசிரியர் கலாசாலை பேராசிரியர் பேசியிருக்கிறார், அவருக்கு என்னுடைய வணக்கம். அவ்வையின் பார்வையில் செல்வம் என்னும் தலைப்பிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் பேசியிருக்கிறார், அவருக்கு என்னுடைய வணக்கம். இங்கே குடிமையிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கம். என்னை இங்கே இருக்கச் செய்ததன் பொருட்டு நீங்கள் யாரையாவது திட்ட வேண்டும் என்றால் மூன்று பேரை திட்ட வேண்டும். எப்படி? நான் யாருடைய ஆடையை சொல்லுகிறேனோ அவன்தான் கிறிஸ்து என்று காட்டி கொடுத்ததை போல, நான் யாருடைய கையிலே கொடையை கொடுக்கிறேனோ அவன்தான் லஜவதிராய் என்று காட்டி கொடுத்ததை போல நானும் குறிப்பாக காட்டி கொடுக்க போகிறேன் நண்பர்களே. முதலாக வருகிறவர் யார் தெரியுமா? இந்த அரங்கத்திலே பாப்பு என்று உரிமையாக சொல்லக்கூடிய ஒருவர், ராமாயண பேராளி என்று எங்களால் பாராட்டப்படுகிறவர், போற்றப்படுகிறவர், கம்மன் கழகத்தின் நெறியாளர், அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மூன்று பேருக்கு நன்றி சொல்வேன், அவருடைய திட்டலாம். இரண்டாம் அவர், நான் சொன்னேன் எனக்கு பல்லுதான் போச்சு, நான் பேசுறது எனக்கே விளங்கல, என்னத்துக்குன்னு எங்களுக்கு விளங்க நீங்க பேசுங்க. அவருக்கு நன்றி. அவர் யார் தெரியுமா? தமிழறிஞர் பட்டிமன்றங்களில் மண்டபங்களிலே ஓர் அணியில் கடைசியாக பேசுகிறவர் அவர்தான். மூன்றாம் அவர் யார் என்றால், நான் சொன்னேன் எனக்கு பேச தெரியாது, வகுப்படுகிற மாதிரி தானே இருக்கும்னு, பரவாயில்ல வகுப்படுங்க நாங்க. அவர் யார் என்றால், அடுத்து நடக்கிற பட்டிமன்றத்துக்கு நடுவராக போகிறோம். அன்புடைய பெரியவர்களே, ஒரு மரபு இருக்கிறது, ராஜா வந்து உட்காந்துருவார், மந்திரி நமது மாநகர் தண்ணில் மாதம் மும்மாறி வழிபடுகிறார், அவர் வெளிநாட்டு போயிட்டு வரல, என்னதான் இருக்கிறார், ஏன் அப்படி கேட்கிறார் என்றால் அது ஒரு மரபு. நம்ம ஊர்ல இருந்து யாராவது வந்தா நாட்டில் மழை தண்ணி பெய்யுதா, அது ஒரு மரபு. நமக்கு அங்கே நிலம் நாட்டாலும் கேட்பது உண்டு. அது போல அவ்வை என்று பேச்சு வந்தாலே அவ்வை எத்தனை அவ்வையா, அவருடைய காலம் என்ன, அவருடைய அந்த சொல்லின் பொருள் என்ன என்று சொல்வது ஒரு மரபு. ஆதலினாலே அந்த செய்திகளை மீண்டும் ஒருமுறை சிந்தித்து விட்டு உள்ளே செல்லலாம். அவ்வை ஒருவரா பலரா தெரியவில்லை. அவ்வை என்ற சொல்லுக்கு அம்மை என்பது பொருள். உயிர் நீத்த அவ்வை என்று சிலப்பதிகாரத்திலே மாதிரியின் மறைவு சொல்லப்படுகிறது. அந்த சொல்லுதான் அவ்வையார் என்று மரியாதை கருதி ஒருவருக்கு சொல்லப்பட்டிருக்கலாம்.
அவரது புலமிதன் என்று மூதாட்டியாக இருந்த காரணத்தால் அவ்வையார் என்று பாராட்டப்பட்டிருக்கலாம். ஒரு பாடல் உண்டு, பழைய பாடல், திருச்சி லோகநாதன் பாடியது, கிழவி மேல் காதல் கொள்ளடா தமிழா, கிண்டது என்று எண்ணாதே பண்டைய மூதாட்டி அவை கிழவி மேல் காதல் கொள்ளடா என்று கவிமணியும் சொல்லுவார். அவை கிழவி நம் கிழவி, அமுதி நீங்கள் சொற்கிழவி என்று முதுமையிலே அவனுடைய புகழ் பரவி எல்லாரும் அவை பாட்டி என்று சொல்லியிருக்கலாம் என்பது ஒரு கருத்து. அப்படிலாம் கிடையாது. அவர் யார் தெரியுமா? இந்த பாடல்கள்னு பாட்டு பாடுறாங்க இருக்காங்க இல்லையா, அந்த மரபை சேர்ந்தவர். பாணருக்கு பெண்பால் பாடினி என்று சொல்வார்கள், பாட்டி என்று சொல்வார்கள். பாணர் வருக, பாட்டியர் வருக என்று மதுரை காட்டியிலே வருகிறது. எனவே அதனாலே அவர் அவை பாட்டி என்று சொல்லப்படுகிறார். இப்படி ஒரு சிந்தனையும் உண்டு. சங்ககால அவை, பத்தாம் நூற்றாண்டு அவை, பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அவை, பதினாறு, பதினாறு, பதினெட்டு என்று ஆறு பேர்களை சொல்கிறார்கள் சிலர். அப்படிலாம் கிடையாது. நாலு பேர் தான் அவ்வையார் என்று மு அருணாசல ஐயா சொல்கிறார். அவ்வையார் ரெண்டு பேர் தான் என்பது சிறப்பு செல்வர் மாப்பூசி அவருடைய கருத்து. இருபத்தொன்றாம் நூற்றாண்டிலும் ஒரு அவ்வையார் உண்டு என்று அரவணைச்சவர் சொல்கிறார். அவ்வையார் அவர்கள் நாம் சிந்திக்கின்ற அவை பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சேர்ந்த அவை. அது என்ன காரணம்? மூதுரையிலே ஒரு பாடலிலே வான்கோழி வருகிறது. வான் என்றால் பெரிய என்று பொருள். அந்த வான்கோழி துருக்கியிலிருந்து வந்தது. அது பத்தாம் நூற்றாண்டிலே தான் இந்தியாவுக்கு வருகிறது. எனவே அதற்கு பின்னர் வந்தவர் இவர் என்று சொல்கிறார்கள். இது ஒரு கருத்து. தமிழ் வழங்கும் இடங்களில் எல்லாம் சொல்லப்படுகிற பெயர் அவ்வையார் என்பதுதான். ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, இந்த நூல்களை நாம் இப்படி சிந்திக்கிறோம். முதலிலே வருவது ஆத்திசூடி. திருக்குறளுக்கு அடுத்த சிறப்பினை உடையது. 108 தொடர்கள் சூத்திரங்களை போற சில பேர் ஆத்திச்சூடி நிச்சயம் போட்டு எழுதுறாங்க. அது தப்பு. ஆத்திச்சூடின்னு என்ன அர்த்தம்னா, ஆத்தி மரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ சூடிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆத்தியை சூடியவன் சிவபெருமான். இப்படி சொல்லலாமா? சொல்லலாமே. தோடுடைய செவியன், விடையேறி விடையேறி இருக்கிறவன், காடுடைய சுடலை கொடி பூசி பூசி இருக்கிறவன். அந்த இப்போ மயிலேறையும் பேர் வச்சுக்கிறார்கள். அது மாதிரி தான் ஆத்திசூடி சிவனுக்குரிய பெயர். ஆத்தி என்பது என்ன? சரக்கொன்றை. தங்கம் போல மின்னும் பொன்காட்ட கடிக்கொன்றை என்று திருநாவுக்கரசர் சத்தியவாதத்திலே வரும். ஆத்திசூடி அமர்ந்த தேவனை ஏற்றி ஏற்றி தொடுவோம் யானை என்றுதான் தொடங்குகிறது ஆத்திசூடி. எனவே ஆத்திசூடி என்பது சிவனை குறிக்கிற பெயர். அவன் கொன்றை மாலை அணிந்தவன். அந்த கொன்றை நேற்று ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நானும் அரவணை செல்வரவனும் போட்டு போயிருந்தோம். நான் கேட்டேன், சிவபெருமான் கொன்றை எழுதியிருக்கிறாரே, ஒரு ஒற்றை கொன்றை பூவா இருக்குமா, சுத்தி கட்டி போறா எப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பணி சேரும் தலைவனை தலையை நீ வணங்க என்று சொன்னார். உண்மை கண்ணி காரணம் கொன்றை என்று புறநானூறு பேசுகிறார். ரெண்டு ரெண்டு பூவா சேர்த்து தொடுத்தா அது பேர் கண்ணி. அதைத்தான் தலையை சுத்திக்கிட்டார் சிவபெருமான். மார்கழி வந்து தார் பெருந்தங்கண்ணி மிளைந்து சென்னியன் திருவுளட்டு படையில வரும். அடுத்தது கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏற்றி தொடுவோம் யாமே. முதல்ல சொன்னால் ஏற்றி ஏற்றி தொழுவோம் யாமே. அதற்கு ஏற்றி ஏற்றி வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தது. இங்க கொன்றை வேந்த செல்வன் அடியினை ஏற்றி தொழுவோம் என்றும் ஏற்றி தொழுவோம் என்றும்னா எப்பொழுதும் அர்த்தம். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மின்றாலும் தீன்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மறுப்பாலும் ஒருகாலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் என்று சொல்வாரை சேர்க்கிறார். அப்படி என்றும் ஏற்றி தொழுவோம். யார? கொன்றை வேந்த செல்வன். கொன்றை வேந்தவன் சிவபெருமான். அது என்ன வேந்தவன்? வேந்தன், வேந்தவன் தான் வேந்தன் ஆயிருக்கு. கூற வேயிருந்து சொல்றது இல்லையா? இந்த நாட்டு மூன்று மன்னர்களுக்குத்தான் கிரீட வைக்கிற உரிமை உண்டு. முடிகள் வேந்தர் மூவருக்கும் உரியது. அடிகள் நீரே அவன் மற்றவர்கள் தலப்பம் ஆயிருந்தார். ராமநாதபுரம் வேந்தவர்கள் மன்னன் தலப்பம் ஆயிருந்தா கட்டிப்பாங்க. எனவே கொன்றை வேந்தல், கொன்றை வேந்தவன் சிவபெருமான். செல்வன்னா பிள்ளையின் அர்த்தம். அவனுடைய பிள்ளை பிள்ளையார் கணபதி, அவனை நாம் தொடுவோம் என்கிறது அடுத்த பாடல். மூன்றாவது பாடல் நூல் மூதுரை. அதில் கடவுள் பார்த்து
வாக்குண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமன்னரால் நோக்குண்டாம், மேனின் உடங்காது பூக்கொண்டு துப்பாத்திரி மேனி திம்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு. வாக்குண்டாம் பேச்சு, நல்ல மனம் உண்டாம் மனம், மேனின் உடங்காது உடம்பு. மூன்று கருணங்களையும் இந்த பாடலில் அவர் சொல்லிவிடுகிறார். அதில் 30 பாடல்கள் இருக்கின்றன. ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், பாக்குண்டா, மூணும் முதல் வார்த்தை எதுவோ அதை வச்சு நூலுக்கு பேர், கிருஷ்ணத்துக்கே பேர். அப்படி வைக்கிறது உண்டா? உண்டு. பொன் வண்ணம் எவ்வண்ணம், அவ்வண்ணம் பொன்னிலங்கும் திருமேனி என்பது 11 திருமுறையிலே சேரமான் பெருமானுடைய நூல். என முதல் தொடரையே நூலுக்கு பெயராக வைக்கிற மரபும் உண்டு என்றுதான் செய்யும் தெரிந்து விடுகிறோம். இது நான் ஐயாயிடம் சொன்னபோது ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஈசாவாசியம் ஜனசர்வம், இதுதான் ஈசாவாசி உபநிஷம் தொடர்கிறது என்று அதனை நினைவுபடுத்தினார்கள். 4 நூல் நல்வழி, அதிலே 40 பாடல்கள் இருக்கின்றன. எல்லாருக்கும் தெரிந்த அருமமான பாடல், பாடும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கருவத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், கிழவி கிட்டிக்காரி, நான் 4 தரேன், நீ 3 கொடுத்தா போதும் என்று ஒரு வியாபாரம் பண்ணுகிறார். கோலம் செய் துங்க கறிமுகம், யானைக்கு இது அடைமொழியாக வச்சுக்கலாம். யானை அழகான விலங்கு இல்லையா? 3 பொருள்கள் பார்க்க பார்க்க செழிப்பு தர மாட்டான். ஒன்று யானை, இன்னொன்று கடல், இன்னொன்று நிலா என்று சொல்லுவார்கள். எனவே கோலம் செய் துங்க கறிமுகம் சிறந்த கறிமுகம். அது கொண்ட தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இப்படி இருக்கலாமோ? பால் என்பது சித்தத்தின் குறியீடு, செடி தேன் என்பது புத்தியின் குறியீடு, பாகு என்பது மனத்தின் குறியீடு, பருப்பு என்பது அகங்காரத்தின் குறியீடு. அந்த கரணங்கள் நான்குக்கும் பொருத்தமாக இந்த வர்ணனை அமைந்திருக்கிறது. அன்புடைய பெரியவர்களே, நான் இப்பொழுது நந்தனாராக இருக்கிறேன். இப்படியா நந்தன் தில்லைக்கு போக வேண்டும் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு போக முடியாமல் ஒரு நாள் போய் சேருகிறான். ஊருக்குள்ளே போ, உள்ள கோயிலுக்குள்ளே போக முடியல, ஊர் சுற்றியே வந்துட்டுருக்கான். இன்னொரு தரம் இடிப்படும் இது தடை என்றே தீர்வார். மண்டில் நடன் கும்பிடுவது எவ்வண்ணம் என்று நினைக்கிறார். சிவபெருமான் வந்து சொன்ன பிறகுதான் ஊருக்குள் போகிறார். அந்த நந்தனைப் போல நான் இப்போது ஊருக்கு வெளியே இருக்கிறேன். இவர்கள் இந்த சிவபெருமான்கள் ஊருக்கு உள்ளே இருந்து வந்து என்னை அழைத்துச் செல்லும் போது வருவேன். இந்த அளவிலே இந்த முன்னுரையை நிறுத்திவிட்டு அவர்களை பேசுவதற்காக அழைக்கலாம். முதலிலே கல்வி என்னும் தலைப்பிலே ஆசிய கலாசாலையிலே இருந்து வந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்க என்னை நன்றாக இறைவன் படைத்தவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்கின்ற திருமூலர் பெருந்தவிகளுடைய வாக்கை மனதில் ஒண்ணி காதுளிலும் குண்டனமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதுடலும் சிந்தாமணியும் மெல்லிடையில் மகனையும் சிலம்பார் இன்ப போதலிற்போல் தாமரையும் பொன்முடி சூடாமணியும் ஒலியைச் சூடி நீதியுளில் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க தமிழனையே பிரார்த்தித்து இந்த அரங்கத்திற்கு தலைமை தாங்குகின்ற பெரும்புலவர் கி. வேலாயுதன் ஐயா அவர்களே, நடமாடும் தமிழ் கோவிலாக இலங்குகின்ற எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் இனிய கம்பன் கழகத்தினுடைய தலைவர் பேராசிரியர் சோமன் பாப்பையா ஐயா அவர்களை, வரவேற்புரை நல்கிய கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் இனிய புருஷோத்தமன் ஐயா அவர்களே, இவ்வாழ்த்துறை நல்கிய சங்கர சீதாராமன் ஐயா அவர்களே, கம்பன் கழகத்தினுடைய இணைச் செயலாளர் முனைவர் தாக்கூர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களே, எங்களை
யாழ் மண்ணிலே இருந்து பொறுக்கி எடுத்து இங்கே வந்து எங்கள் பேச்சு பிழைத்தால் அவரை பார்த்து நீங்கள் பொறுக்கி என்று பேச இருக்கின்ற எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் நட்புக்கும் இனிய ராஜா சார் அவர்களே, இன்னும் என்னோடு ஒன்றாக பயணித்து என் கூடவே பயணிக்கின்ற அன்பிற்கும் நட்புக்கும் இனிய பேராசிரியர் மேல்நம்பியவர்களே, இந்த அவைக்கண் வீட்டிருக்கக்கூடிய சான்றுடைய பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, எங்களை நேற்றைய தினம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அழைத்து சென்று இன்னும் பல இடங்களுக்கு அழைத்து செல்ல இருக்கின்ற அன்புக்கினிய பேராசிரியர் அசோக் குமார் அவர்களே, இன்னும் மாட்சிமைப்பட்ட பெரியோர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமக்களே, நம்ம ஊரிலே ஒரு வழக்கம் இருக்கிறது. நாங்கள் எல்லாம் திருமணம் செய்தால் ஆத்துக்காரியுடைய வீட்டிலே தான் வசிப்போம். உங்களுக்கு அது சில வேளைகளிலே சிரிப்பாகவும் இருக்கும். எங்கள் ஊர் வழக்காறு எப்படி, மரபு எப்படி, யாழ்ப்பாணத்திலே, மட்டக்களப்பிலே, வடக்கிலே, கிழக்கிலே இந்த பாரம்பரியத்தை தான் பேடுகிறார்கள். சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் தாயினுடைய வீட்டிற்கு போவோம். அங்கு போகும் பொழுது இருக்கிறதே ஒரு சுகம், அன்னை தருகிற சுகம். அந்த சுகம் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கிறது. தாய் மண்ணிற்கு வந்திருக்கிறோம். செய்களாகி எங்களை அரவணைக்கின்ற தாய் மண்ணிற்கு, சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்திருக்க கூடிய இந்த தாய் மண்ணிற்கு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே இருக்கிறார். அவரையும் நீங்கள் பின்னர் பொறுக்கி என்றுதான் எங்களை பார்த்து பேசப்போகிறீர்கள். பாரதி மேடம் எங்களை அங்கிருந்து அழைப்பதற்கு அவரும் காலாக இருக்கிறார். பெருமக்களே, யாழ்ப்பாணத்திலே ராஜா சார், பாரதி மேடம் வந்து கடந்த ஆண்டிலே நடைபெற்ற புதுவருட புறப்பன்று டாக்டர் அம்பேத்காருக்கு விழா எடுத்த பொழுது எங்கள் இந்திய துணை தூதுவர் மாட்சிமைப்பட்ட இன்று மாலை அரங்கத்திற்கு பிரதம விருந்தினராக வருகை தருகின்ற மாண்புக்குரிய நடராஜன் சார் அவர்களுடைய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய ஒரு பட்டிமண்டபம் இடம்பெற்றது. பெரிய என்று நான் இழுப்பதிலேயே அதனுடைய மாட்சிமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நான் நினைக்கிறேன் என்னுடைய பேச்சுத்துறை அனுபவத்திலே, ஒரு 25 ஆண்டு கால அனுபவத்திலே, அப்படி யாழ்ப்பாணத்திலே மக்கள் கூட்டம் திரண்டதை நான் பார்க்கவில்லை. அவ்வளவுக்கு திரண்டாங்க சார். வரலாற்றிலே மிகப்பெரிய பதிவாக ராஜா சார், பாரதி மேடமும் அங்கே வந்து செய்த பட்டி மண்டபம் அமைந்திருக்கிறார். அதே போலத்தான் எங்கள் பேராசிரியர் சோலமன் பாப்பையா ஐயா அவர்கள் மலையகத்திலே, கொழும்பிலே எத்தனையோ பட்டி மண்டபங்கள் மிகுந்த கூட்டத்தோடு செய்திருக்கிறார். தாக்குவையா இங்கே வந்திருக்கிறார். இப்படி இவர்கள் எல்லோரும் கோலோச்சுகின்ற இந்த மண்ணிலே நாங்களும் வந்து பேசுகிறோம், எங்களையும் நீங்கள் அரவணைத்திருக்கிறீர்கள் என்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருமக்களே, பெண் யார் பெண் என்று கேட்டால் பேணும் தன்மை வாய்ந்தவள் தான் பெண். பெண் புத்தி பின் புத்தி என்று சொன்னார்கள். அது அவளை கேவலப்படுத்துவதற்காக அல்ல. ஒரு ஆணை பின்னாலே நின்று இயக்குபவள் யார் என்றால் அவள் தான் பெண். அதனாலே பின்னாலே நின்று இயக்குகின்ற புத்தி கூர்மையை மிக்கவள் பெண். அப்படிப்பட்ட பெண் அவளாலே தான் இந்த உலகம் சிறக்கிறது. பெண் புத்தி பின் புத்தி என்பதற்கு பின் என்றால் சேர்த்தி பின் என்று கூட பொருள் எடுப்பார். சேர்த்தி பின் போல கூர்மையான புத்தி படைத்தவள் கூட பெண். நான் இங்கு புறப்பட்டு வருவதற்கு முன்னர் என்னுடைய மனைவியோடு ஒரு சிறு ஊடல் ஊடல் இருந்தால் தானே இந்த கூடலுக்கும் சிறப்பு. கூடலிலிருந்து இதை பேசாமல் எதை பேசுவது? எனக்கும் மனைவிக்கும் இடையிலே வாய்த்தர்க்கம் முற்றியது. அப்படி அடிக்கடி வாய்த்தர்க்கம் முற்றினால் கொஞ்ச நேரம் பேசாமல் இருப்போம்.
சண்டை ஓய்ந்து பின்னர் ஒற்றுமையாவதற்கு இடையே ஒரு பொழுது இருக்கும். இனிமேல் உன்னோடு நான் பேசுவதில்லை என்று நான் சபதம் கட்டினேன். உங்களோடும் நான் பேச மாட்டேன். அவளும் பதில் தர்க்கம் போட்டாள். ஆனால் நான் இங்கே புறப்பட்டு வருவதற்கு ஒரு வசதி தேவை. என்ன வசதி தேவை என்றால், காலையிலே 6 மணிக்கு கிளம்பியாக வேண்டும். 6 மணிக்கு கிளம்பியாக வேண்டும் என்றால் 4 மணிக்கு வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலினுடைய மணியோசை, அந்த மணியோசை தான் உங்களுக்கு எல்லாம். அந்த மணியோசையை கேட்டு எழுப்பி விடலாம். ஆனால் என் மனைவி எழுப்புவதை போல ஒரு சுகம், அதுதான் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அருமையான சுகம். இப்போ சபதம் கட்டியிருக்கிறேன், இனிமேல் உன்னோடு பேசுவதில்லை. மனைவியும் பதில் சபதம் போட்டிருக்கிறாள், இனிமேல் உன்னோடு பேசுவதில்லை. ஆனால் காலையிலே 6 மணிக்கு பஸ் பிடித்தாக வேண்டும். என்ன செய்யலாம்? நானே கொஞ்சம் உறங்கி போவோம். ஒரு பேப்பர் எடுத்து பாருங்க. ஒரு பேப்பரிலே எழுதினேன், அன்புள்ள மனைவி அறிவது, நாளை காலை 6 மணிக்கு பஸ் பிடிக்க வேண்டும். 4 மணிக்கு மணி ஓசையோடு என்னை எழுப்பி விடவும். எழுதிவிட்டேன் சார். எழுதிவிட்டு என்னுடைய மனைவிக்கு அருகிலே கொண்டு போய் அந்த கடதாசியை வைத்தேன். என்னுடைய எதிர்பார்ப்பு அதை பார்த்த மாத்திரத்திலே அவள் பேசுவாள் என்று இருந்தது. ஆனால் அவள் பேசவில்லை. அதை பார்த்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்தாள், பேசவில்லை. நானும் நித்திரைக்கு சென்று விட்டேன். காலை 6 மணிக்கு எழுந்திருச்சு பார்க்கிறேன் சார். 6 மணி நேரம் அடிப்பாவி ஏச்சு விட்டாளே, ஏமாச்சி விட்டாளே. என்னை எழுப்பி விடுவேன், எழுப்பி விடுவேன், தூக்கத்தை விட்டு என்னை எழுப்பி விடுவேன் என்று ஏமாச்சி விட்டாளே. நினைத்து பார்த்தேன், நான் கொடுத்த துண்டு அருகிலே இருந்தது. எடுத்து பார்த்தேன், அதிலே பின்னாலே இருந்தது அன்பான கணவர் அறிவது. நேரம் 4 மணி, எழுந்திருங்கள். யோசித்தேன், உசியை போல கூர்மையான குத்தி பின்புத்தி. நம்ம மனைவிக்கே இப்படி கூர்மையான புத்தி இருக்கும் என்றால் ஒவ்வை பாட்டியனுடைய கூர்மையான அறிவு உடம்பு இருக்கும் சார். அவை பாடிய நூல்களை பற்றி எங்கள் பெரும் புலவர் அருமையாக பேசினார். அருமையாக பல நூல்களை பட்டியல் படுத்தினார். பிற்கால அவ்வையார் சொன்ன கருத்துக்களை தான் அவ்வை காட்டிய கல்வி என்று இங்கே முன்மொழிவதற்காக நான் வந்திருக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, கல்வி என்றால் மனிதனிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை, உள்ளார்ந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வி. இன்றைக்கு கல்வியாலே என்ன பயன் என்றால், கல்வியாலே இன்ஜினியர் ஆகலாம் சார், கல்வியாலே டாக்டர் ஆகலாம் சார், கல்வியாலே அப்படி ஆகலாம் சார், இப்படி ஆகலாம் சார் என்று கல்வியாலே ஏற்படக்கூடிய சிறு பயன்களைத்தான் குறிக்கிறார்கள். ஆனால் கல்வி மனிதனிடம் இருக்கின்ற உள்ளார்ந்த ஆற்றலை வெளிக்கொணர செய்து மனிதனை மனிதனாக வாழச் செய்வது கல்வி. ஆகவேதான் கல்வி என்று, கேள்வி என்று, கல்லாமை என்று, அறிவுடைமை என்று ஐயன் திருவள்ளுவர் அருமையாக செய்திகளை சொன்னார். இங்கே ஔவையார் கல்வி என்று ஆத்திசூடியிலே, கொன்றை வீந்தனிலே, வாக்குண்டாம் என்கின்ற மூதுரையிலே, நல்வழியிலே இன்னும் பலரால் அறியப்படாத ஒரு நூல் கல்வி ஒழுக்கம் என்கின்ற நூல். அந்த கல்வி ஒழுக்கம் கல்விக்காகவே ஔவையார் படைத்த நூல். இந்த கல்வி ஒழுக்கம் நூலுக்கு ஒரு பெருமை, என்னை பொறுத்தவரை பெருமை என்னவென்றால், அறிஞர் மாப்போசி கலைமகள் தீபாவளி மலரிலே எழுதுகின்ற பொழுது எழுதுகிறார், கல்வி ஒழுக்கம் அப்படின்னு ஒரு நூல் ஔவையார் படைத்திருக்கிறார். அந்த நூல் காலத்திலே மறைத்து விட்டது. தமிழ் தாத்தா சிவை, தமிழ் தாத்தா உமேசா அவர்கள் நூல்களை தேடி பதிப்பிக்கின்ற பொழுது நம்மாடு ஒருவரும் நூல்களை தேடி பதிப்பித்தார். அவர்தான் சிவை தாமோதர பிள்ளை, நம்ம ஊர்க்காரர். அவருடைய வழியிலே தேடியவர்கள் கல்வி ஒழுக்கம் என்கின்ற நூலை கூட எடுத்தார். கல்வி ஒழுக்கம் யாழ்ப்பாணத்திலே கிடைக்கக்கூடிய நூல்.
1929 பண்டிதர் பொன்னம்பலவனார் என்கின்ற பருத்தித்துறையைச் சேர்ந்த யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த ஒரு பெரியவர் அந்த நூலை பதிப்பித்திருக்கிறார். ஆக இந்த நூல்களிலே சொல்லப்பட்ட கல்வி பற்றிய பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் என்னுடைய நோக்கம். பெருமக்களே, கல்வி என்று வருகின்ற பொழுது வாழ்க்கைக்கான கல்வி அதுதான் இன்றைக்கு உலகளாவிய நிலையிலே இருக்கின்ற ட்ரெண்ட். யுனெஸ்கோவினுடைய செய்தி வாழ்வு முழுவதும் கல்வி, வாழ்வு முழுவதும் கல்வி என்பதை முன்மொழிந்தவர்களுக்குள்ளே ஒரு முன்னோடியாக அவ்வையை கூட பார்க்கிறோம். சங்கம் புலவன் சொன்னார், உச்சுடி உதவி ஒரு பொருள் கொடுத்தும் பிச்சைகளை முனியாத கற்றல் நன்றே. புறப்போர் என்ற உடன்பையில் சொல்லும் சிறப்பின் பாலால் தாயின் மனம் திரியும் என்றான். அம்மா எல்லா பிள்ளைகளையும் ஒரே போலத்தான் நோக்குவாள், ஒரே மாதிரி தான் நோக்குவாள். ஆனால் அம்மாவினுடைய மனம் கூட தெரியுமா, எப்பொழுது தெரியும் என்று கேட்டால், படிக்கிற பிள்ளையின் பால் அம்மாவினுடைய மனம் தெரியும், சிறப்பின் பாலால் தாயின் மனம் தெரியும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது, அறிவுடையோர் வருக என்று ஆறும் அரசும் செல்லும். சீனியர் 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 என்று இன்றைக்கு ஜூனியர் சீனியர் இன்றைக்கு சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். நம்ம நம்ம நாட்டிலே இதே நிலவரம் தான். ஆனால் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் சீனியர் வேண்டாம், மூத்தோன் வருக என்னாது, அறிவுடையோன் வருக, அறிவுடையோன் வருக என்று ஆறும் அரசும் செல்லும். இப்படியெல்லாம் புறநானூற்று புலவன் கல்வியை பற்றி சொல்ல வள்ளுவனார் வந்து சாந்துணையும் கல் என்றார். யாதானும் நாடாமான் உராமான் என்பவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று சாகம் வரைக்கும் படியிடா, சாகம் வரைக்கும் கல் என்று பேசினார் வள்ளுவர். இதே வழியில் அவ்வை வந்து ஓதுவது ஒளியேல், ஓதுவது ஒளியேல், ஒரு நாளும் நீ படிக்கை விடக்கூடாது, ஓதுவது ஒளியேல் என்றார். இதை பார்த்துத்தான் உலகநாதர் உலக நீதியிலே சொன்னார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். வெற்றி வேட்கையிலே அதிவீர ராமபாண்டியர் சொன்னார், கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று குறித்தார். ஆக இந்த நிலையில்தான் அவ்வையினுடைய பாடல்களுக்குள்ளே கல்வி பற்றி தேடுகிறோம். கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி அவ்வை குறித்தார். கையில் எவ்வளவு பொருள் இருந்தாலும் உண்மை பொருள் எதுவென்றால், உண்மை பொருள் எதுவென்றால் அதுதான் கல்வி. கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்றால் அவ்வை. ஆகவேதான் இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவனார் பேசிவிட்டார். கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்றால் இந்த கைப்பொருள் அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் உண்மை கல்வி என்றால் இந்த கல்வியினுடைய மாட்சியை அவன் சொல்லுகின்ற பொழுது திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்றார். திரவியம் என்றால் அது செல்வமாக எங்களாலே பார்க்கப்படுகிறார். அவை காட்டுகின்ற திரவியம் அந்த மெய்ப்பொருள் கைப்பொருள் அதுதான் கல்வி. அந்த கல்வியை எங்கு போய், நீ மலேசியாவுக்கு போனால் என்ன, இந்தியாவுக்கு போனால் என்ன, அமெரிக்காவுக்கு போனால் என்ன, திரைக்கடல் ஓடியும் உண்மை பொருளை தேடடா என்று உரைத்து காட்டுகிறாள் அவ்வை. ஆகவேதான் இளமையில் கல், இளமையிலேயே நீ கற்க தொடங்கிவிட வேண்டும் என்று பேசுகிறாள். கேள்வி முயல் அனுபவ கல்வி, பிறர் சொல்வதை இப்படியான சபைகளிலே சொல்வதை இவற்றையெல்லாம் கேள்வி முயல் பேசுகிறாள். இன்றைக்கு கல்வி என்றால் மேலை தேயத்தவர்கள் கொடுக்கின்ற வரை விளக்கணம் அறிவு திறன் மனப்பாங்கு இவற்றின் ஊடாக ஒருவர் பெற்றுக்கொள்ளுகின்ற நிலையான நடத்தை மாற்றம் பிஹேவியரல் சேஞ்ச். அறிவு திறன் மனப்பாங்கு இவற்றிற்குள்ளே விருத்தியை தருவதுதான் கல்வி. அறிவிலே விருத்தி, அறிவிலே விருத்தி, அது மாத்திரமல்ல மனப்பாங்கிலே விருத்தி, திறனிலே விருத்தி, நாலேஜ் அட்டிடியூட் ஸ்கில்ஸ், இந்த மூன்றும்
டெவலப் ஆகுகின்ற பொழுது, விருத்தி ஆகுகின்ற பொழுது அதுதான் உண்மை கல்வி. இன்றைய கல்வியாளர்கள் மேலத்தைய புலமையாளர்கள் பேசுகின்ற செய்தி இது. அன்றைக்கே அவை உணர்ந்திருக்கிறாள், நீரளவே ஆகுமாம் நீராம்பல். ஒரு குளத்திலே ஆம்பல் நிற்கிறது என்றால் ஆம்பலுடைய உயரம் எவ்வளவு? நீரளவே ஆகுமாம் நீராம்பல். ஆண் பெற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. அறிவு தான் கற்ற நூலளவே ஒருவனுடைய அறிவு, நாலேஜ் எவ்வளவு என்றால் அவன் கற்ற நூல்களுடைய அறிவு தான், அளவு தான் அவனுடைய நுண்ணறிவு. இது அவனுடைய பார்வை. தான் மேலே தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். ஒருவன் பெற்றிருக்கக்கூடிய செல்வம் அது கல்வி செல்வமாக இருக்கலாம், பொருட்செல்வமாக இருக்கலாம், அருட்செல்வமாக இருக்கலாம். எந்த செல்வமாக இருந்தாலும் அவனுடைய மனதை பொறுத்தது சார், மனதை பொறுத்தது. ஆக மனதை பொறுத்தது என்றால் அந்த மனப்பாங்கு விருத்தி தவம். ஆக அந்த தவத்தினுடைய அளவுக்குத்தான், தவத்தினுடைய மேன்மைக்குத்தான் தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். குலத்தளவே ஆகுமாம் குணம். குலம் என்றால் அவன் அந்த சாதி சார், இவன் இந்த சாதி சார், அது என்ன சார்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குல பண்புகள் இருக்கின்றன. வேதியருக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அவர்கள் அந்த ஒழுக்கத்திலே, வேதியர்கள் செய்கின்ற கர்மங்களிலே அந்த ஸ்கில்ஸை பெற்றிருப்பார்கள், திறனை பெற்றிருப்பார்கள். அதே போல குலம் சார்ந்த ஒரு தொழிலை செய்கின்ற பொழுது அந்த குலம் சார்ந்த ஸ்கில்ஸ் அவர்களிடம் வந்து விடுகிறது. அந்த ஸ்கில்ஸை, திறனை தான் அவ்வை சொன்னால் குலத்தளவே ஆகுமாம் குணம். ஆக நாலேஜ் நூல்கள் ஊடாக பெறுகின்ற அறிவு என்பதிலே கொண்டு வந்து பொருத்தினாள். அட்டிடியூட் மனப்பாங்கு சார்ந்து தவத்தளவே ஆகுமாம் தவம் என்றாள். திறன் சார்ந்து குலத்தளவே ஆகுமாம் குணம் என்றாள். ஆக நாலேஜ் அட்டிடியூட் ஸ்கில்ஸ் என்று இந்த மூன்றையும் பொருத்தக்கூடிய திறன் அவையிடம் இருந்திருக்கிறது. ஆகவேதான் கற்றோர்க்கு சென்றுவிடமெல்லாம் சிறப்பு. மன்னனும் மாசர கற்றோரும் சீர்தூக்கின் மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேசினாள் அவ்வை. கல்வி ஒழுக்கம் அவ்வை தந்த நூல்களுக்குள்ளே மிகவும் முக்கியமான. இன்றைக்கு மேலத்தேய கல்வி புலனாளர்களுடைய தலையீட்டினாலே கட்டாய கல்விக்குரிய வயதாக 5 வயதை ஆக்கிவிட்டிருக்கிறார். 5 வயதிலே நம்ம மூலியெல்லாம் 5 வயதிலே பாடசாலைக்கு சென்றே ஆக வேண்டும், இல்லை என்றால் பெற்றோருக்கு எதிராக வழக்கு போட முடியும். 5 வயதிலே பாடசாலைக்கு ஒரு பிள்ளை செல்ல வேண்டும், 16 வயது வரை கட்டாய கல்வி. அவ்வை அன்றைக்கு இதை கோடி காட்டினாள். 5 வயதில் ஆதியை ஓது, ஆதியை ஓத அறிவுண்டாமே. கல்வி ஒழுக்கம் இப்படித்தான் தொடங்குகிறது. 1926 நான் முதலிலேயே சொன்னேன், யாழ்ப்பாணத்திலே கண்டறியப்பட்ட அவ்வையினுடைய நூல் கல்வி ஒழுக்கம் என்கின்ற நூல். கல்வி ஒழுக்கம் என்கின்ற நூலை அவ்வை எழுதியிருக்கிறாள் என்று பலர் கோடி காட்டியிருக்கிறார்கள், குறித்து காட்டியிருக்கிறார்கள். அவ்வை துரைசாமி பிள்ளை குறித்திருக்கிறார், மாப்போசி ஐயா அவர்கள் குறித்து காட்டியிருக்கிறார். ஆனால் கல்வி ஒழுக்கம் என்கின்ற நூலினுடைய பயன்பாடு தமிழகத்திலே குறைவு. நம்ம ஊரிலே கல்வி ஒழுக்கத்தை பெரிதாக மதிக்கிறார்கள். ஏனென்றால் நம்ம ஊரிலே அது கண்டறியப்பட்ட காரணத்தினாலே இன்றைக்கும் பல்கலைக்கழகங்களிலே எல்லாம் கல்வி ஒழுக்கத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். 5 வயதில் ஆதியை ஓது, ஆதியை ஓத அறிவுண்டாமே. இனியது கொடுத்து எழுத்தை தான் அறி, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும். அன்றைக்கு புறநானூற்று புலவன் சொன்னதை அவை சொன்னாள். இனியது கொடுத்து எழுத்தை தான் அறி, ஈட்டிய நற்பொருள் எழுத்தே ஆகும், ஈட்டிய நற்பொருள் எழுத்தே ஆகும். உடைமை என்பது கல்வி உடைமை. 86 அடிகள் உள்ள நூல். உடைமை என்பது கல்வி உடைமை. ஊமை என்பவர் ஓதாதவரே, ஓதாதவர் கற்காதவர் ஓதுவது ஒளியேல் என்று பேசினார். கற்காதவர் யார் என்று கேட்டால் அவர்தான் ஊமை.
ஊமை என்பவர் உதாரவரே என்று பேசுகிறார். அவை புளியர கற்றவர் தான் பெரியவர் என்று காட்டுகிறார். யார் பெரியவர் என்றால் செயற்கரையை செய்தவர் தான் பெரியவர் என்று வள்ளுவனார் சுட்டிக்காட்ட அவை சொல்கிறாள், புளியர கற்றவர் தான் பெரியவர். இந்த உலகத்திலே பெரியவர் யார் என்றால் புளியர கற்றவர். அப்படி புளியர கற்றவர்களை காண்பது அதை அறிவு. அப்படி புளியர கற்றவர் தான் பெரியவர் என்று சுட்டிக்காட்டுகிறாள். மாட்சிமைப்பட்ட ஒரு வாக்கு இருக்கிறது. பெருமக்களே, பாரதியார் ஒரு கட்டுரையிலே சொல்கிறார், தமிழ்நாட்டு நாகரிகம் என்கின்ற கட்டுரையிலே சொல்கிறார், தமிழ்நாட்டின் மற்ற செல்வங்களை எல்லாம் இழந்துவிட பிரியமா அல்லது அவ்வையின் நீதி நூல்களை இழந்துவிட பிரியமா என்று ஒருவரை பார்த்து கேட்டால் என்ன சொல்வீர்கள்? தமிழ்நாடு ஏனைய செல்வங்களை எல்லாம் சமைத்துக் கொள்ள வல்லது, ஆக்கிக் கொள்ள வல்லது, ஆனால் அவ்வையின் நீதி நூல்கள் என்றும் நம்மிடையே இருக்கக்கூடிய பெரும் செல்வம் பாரதியுடைய வாக்கு. அத்தகைய பெரும் செல்வத்திற்குள்ளே கல்வி பற்றி அவ்வையினுடைய தரிசனம், அன்றைய தரிசனம் இன்றைக்கும் மேலத்தியத்திலே வருகின்ற கல்வி சிந்தனைகளோடும் பொருத்தி பார்க்கத்தக்கதாக அறிவு திறன் மனப்பாங்கு ஆளுடை தொடர்பு இவற்றின் ஊடாக ஏற்படக்கூடிய நிலையான நிரந்தரமான நடத்தை மாற்றம்தான் கல்வி என்று இன்றைய கல்வியலாளர்கள் சொல்லுகின்ற அந்த செய்தியோடும் பொருத்தி பார்க்கத்தக்கதாக அவ்வையினுடைய கல்வி சிந்தனை அமைந்திருக்கிறது என்கின்ற நிலையில் அவ்வையினுடைய கல்வி சிந்தனையால் எங்கள் தமிழ் வளம் பெறும், தமிழ்நாடு வளம் பெறும், எங்கள் ஈழ மண் வளம் பெறும், ஏன் உலகமே வளம் பெறும் என்று கூறி அருமையான ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய நல்லுள்ளங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த பணிவான நன்றியை கூறி, இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.